ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம், இயல் நாலு பயிற்சி 4.2 பத்தாம் கணக்கு. என்ன கொடுத்துருக்காங்க, படம் ஒரு படம் கொடுத்துருக்காங்க. 4.41 செவ்வகம் ஏபிசிடி மற்றும் இணைகரம் இஎஃப்ஜிஹெச். இதில் டிங்கிறது இந்த ஹெச்இ மற்றும் எஃப்ஜிக்கு செங்குத்து. இந்த டிங்கிற லைன் வந்து இந்த ரெண்டு லைனுக்கும் செங்குத்தாக இருக்குது, அதான் 90 டிகிரி இங்கே மார்க் பண்ணியிருக்காங்க. இந்த டி எவ்வளவு நீளம்னு கண்டுபிடிட்டாங்க. மற்ற அளவுகள்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. முதல்ல ஏபிசிடி என்பது செவ்வகம். ஓகே, இப்போ இந்த செவ்வகத்தின் நீள அகலத்தை பார்ப்போம். செவ்வகத்தின் நீளம் சீக்வல் டு எவ்வளவு? 1 ஏடியாக இருக்கும், சிடியாக இருக்கும், இல்லைன்னா ஏபியாக இருக்கும். ஏன்னா இது 10 இருக்குது, இது 8 இருக்குது. பாருங்கள், 5 3 8 ஆயிரும், 5 3 8 ஆகும். இங்கே 6 4 10 ஆகுது. ஸோ எது நீளம் பெருசாக இருக்கிறது தானே? ஏபி சீக்வல் டு சிடி சீக்வல் டு 10 10, அகலம் 8. அப்போ பரப்பு, செவ்வகத்தின் பரப்பு நீளம் இன்ட்டு அகலம் 80. ஓகே, செவ்வகத்தின் பரப்பு ஏபிசிடியின் பரப்பு கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து இந்த இணைகரத்தினுடைய பரப்பு கண்டுபிடிப்போம். கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இப்போ பாருங்க, இதுக்குள்ளே தான் இது இருக்குது. ஸோ இந்த இடம் இந்த இடம் இந்த இடம் இந்த இடம் இந்த 4 இடத்தையும் கட் பண்ணி எடுத்துட்டேன்னா இந்த இணைகரத்தினுடைய இஎஃப்ஜிஹெச்சினுடைய பரப்பு கிடச்சிடும். அப்போ இந்த ஏஹெச்சி பாருங்கள், ஏஹெச்சியும் இந்த எஃப்சிஜியும் சமமாக இருக்கும். இப்படி முக்கோணம் ஏஇஹெச் பரப்பு சிக்கோல் டு முக்கோணம் எஃப்சிஜி. என்ன தியரம் படி அப்படின்னா, ஆர்ஹெச்எஸ் தியரம் படி, இதை கான்குரண்டா ஆர்ஹெச்எஸ் எப்படி இருக்கு பாருங்க. செங்கோண முக்கோணத்தினுடைய கர்ணம் தேற்றம் தியரம் படி இது 4 இருக்கு, இது 3 இருக்கு. அதே போல இங்கேயும் இந்த பேஸ் 4 இருக்கு, இது 3 இருக்கு. அப்ப இது கர்ணமா இருக்கு, 4 3 இது கர்ணமா இருக்கு. ஸோ இது ரெண்டும் பரப்பும் சமம். ஓகே, பை கான்குரண்ட் ஆஃப் ஆர்ஹெச்எஸ் கர்ணம் தேற்றப்படி, செங்கோண முக்கோணத்தினுடைய கர்ணம் பக்கம் தேற்றப்படி. ஓகே, அதே போல இந்த ரெண்டு முக்கோணம், எந்த ரெண்டு முக்கோணம், பிஇஎஃப்ஓ ஜிடிஹெச்ஓ முக்கோணம் டிஜிஹெச்சின் பரப்பு இஸ் ஈக்வல் டு முக்கோணம் பிஇஎஃப்இன் பரப்பு. ஓகே, இதுவும் இதுவும் ஒன்று, இதுவும் இதுவும் ஒன்று. அப்போ இதை நான் மார்க் பண்ணிக்கிறேன், இதை 1 மார்க் பண்ணிக்கிறேன், இதை 2 மார்க் பண்ணிக்கிறேன், இதை 3 மார்க் பண்ணிக்கிறேன், இதை 4 மார்க் பண்ணிக்கிறேன். இது 2 ஈக்குவல், இது 2 ஈக்குவல் ஆகும். ஓகே, இப்போ இந்த செவ்வகத்தின் பரப்புலேருந்து இந்த 4 முக்கோணத்தையும், எந்த 4 முக்கோணம் இந்த கலர் கொடுத்து காமிக்கிறோம், இதுவும் இதுவும் சமம். இதை அப்படியே வெட்டி எடுத்துருவோம். இந்த 4 ஓரத்தில் இருக்க அந்த 4 முக்கோணத்தையும் வெட்டி எடுத்துட்டோம்னா நடுவில் இருக்க இணைகரத்தின் பரப்பு கிடைச்சிடும். ஓகே, இப்போ இணைகரம் இஎஃப்ஜிஹெச்சின் பரப்பு, இணைகரம் இஎஃப்ஜிஹெச்சின் பரப்பு இஸ் ஈக்குவல் டு செவ்வகம் ஏபிசிடியின் பரப்பு மைனஸ் 4 முக்கோணம். இது ரெண்டு ஈக்குவல்னு சொல்லிட்டேன், அப்போ ஏதாவது ஒரு முக்கோணத்தை எடுத்துக்கிடுவோம். 2 × CGF இன் பரப்பு, 2 × CGF இன் பரப்பு
முக்கோணம் சிஜிஎஃபின் பரப்பு மைனஸ் ரெண்டு இன்ட்டு முக்கோணம் இங்கே ஹெச்டிஜியின் பரப்பு. ஓகே, இப்போ ஏபிசிடி இந்த செவ்வகத்தின் பரப்பு எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்கோம், 80 கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ இதுகளுக்கு பரப்பு கண்டுபிடிக்கல, அரை இன்ட்டு அடிப்பக்கம் இன்ட்டு உயரம் போட்டுருங்க. ஸோ 80 மைனஸ் 2 இன்ட்டு அரை இன்ட்டு அடிப்பக்கம் இன்ட்டு உயரம் மைனஸ் 2 இன்ட்டு அரை இன்ட்டு அடிப்பக்கம் என்ன இருக்குன்னு பாருங்க. இதுக்கு 4 3, இதுக்கு 6 5. அப்போ 80 மைனஸ் 12 மைனஸ் 30, இது என்னாகும், 42 கழிச்சோம்னா 38. ஓகே, எது எதனுடைய பரப்பு, இணைகரத்தின் பரப்பு. ஸோ இணைகரத்தின் பரப்பு முப்பத்தி எட்டு. இணைகரத்தின் பரப்புக்கு சாதாரணமாக ஃபார்முலா என்னது, அடிப்பக்கம் அடிப்பக்கம் இன்ட்டு உயரம். இணையத்தை எடுங்க, இதனுடைய அடிப்பக்கம் என்னது, ஜிஎஃப். ஸோ அடிப்பக்கம் ஜிஎஃப் என்னன்னா, இது 4 இது 3 இருக்கு. ஸோ இது ஒரு செங்கோண முக்கோணமாக இருக்கு. அப்போ இந்த இடம் என்னவா இருக்கும், 5000. ஜிஎஃப் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஜிசி ஸ்கொயர்டு பிளஸ் சிஎஃப் ஸ்கொயர், ரூட் ஆஃப் 4 ஸ்கொயர்டு பிளஸ் 3 ஸ்கொயர், 16 பிளஸ் 9 25 ஆகி 5 ஆயிரும். எது, ஜிஎஃப் ஈக்குவல் டு 5. அப்போ அடிப்பக்கம் 5னா உயரம் கிடைச்சு. ஸோ அடிப்பக்கம் ஜிஎஃப் இன்ட்டு உயரம் டி. ஜிஎஃப் இப்போ தான் 5னு கண்டுபிடிச்சோம். ஸோ டி வேணும்னா 38 5 அளவு, 7 5 35, மிச்சம் 3 30, 6 5. இப்போ டியின் மதிப்பு 7.6. ஓகே.